துன்பங்கள் சுழினும் நின்ப மதாக்கி
அன்புடன் ஐயன் அடியாரை காத்து துன்பங்கள் சுழினும் நின்பமதாக்கி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து இன்று வரை இறையின் பாதம் நாடு இன்று வரை இறையின் பாதம் நாடு இந்த கிருபை நினைந்து நட்போடு போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை ஸ்தோத்ரம் 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 இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் 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 அவர் வல்லமையாய் நம்மத்தில் வந்திருக்கிறபடினால் because he has come down in us mightily நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூர்ணமாய் வெளிப்பட போகிறது in our weaknesses his strength is going to be made perfect அதற்காய் விசுவாசத்தோடு அவரை ஸ்தோத்ரிப்போம் ஸ்தோத்ரம் 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 அவர் மகா பரிசுத்த தேவன் மாத்திரமல்ல not only he is the most holy god அவர் பாவிகளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் he is a god who sanctifies the sinner நம்மை சுத்திகரிக்கும்படியா அந்த காலை வேளையில் அவர் நம்மத்தில் இருக்கிறார் and he is in our midst so that he might cleanse us அதற்காய் ஸ்தோத்ரிப்போம் ஸ்தோத்ரம் 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 இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த சன்னிதானத்திற்கு வரும்படியாக வீடுகளில் அநேகரை கர்த்தர் இப்பொழுது ஏவி கொண்டிருக்கிறார் and god is urging many people in their houses so that they might come to this holy sanctuary ஆனால் அவர்கள் வந்து சேராதபடிக்கு பல தடைகள் உண்டு however there are so many obstacles so that they might not come here எல்லா தடைகள் நீங்க வேண்டும் every hindrance should be removed வரக்கூடியவர்கள் வரவேண்டியவர்கள் வரும்படியா நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து சேர வேண்டும் all those who are appointed all those who have to come and they ought to come god everyone should come here அதற்காய் ஸ்தோத்ரி ஸ்தோத்ரம் 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 கர்த்தாவே நீர் தந்ததான இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்ரம் இந்த கடைசி நாட்களில் கடைசி சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் உண்டு அதில் பங்கெடுக்க நீர் தருணத்தை கொடுத்தீரதற்காய் ஸ்தோத்திரம் முழு உலகத்தில் பரிசுத்தவான்கள் கூடும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நீர் கொடுத்து எல்லாரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே நித்திரை விட்டு எழும்பக்கூடிய நேரம் வந்திருக்கிறது ஆனாலும் நாங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் நீர் எங்களை மாற்றும் நீர் எங்களை பலப்படுத்தும் வருகிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடி எங்களுடைய பலவீனங்கள் உம்முடைய பலன் பூர்ணமாய் வெளிப்படத்தக்கதாக உம்முடைய கிருபை உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் ஊற்றும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தடைகளை மாற்றி எல்லாரையும் நேரத்தோடு கொண்டு வரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் கர்வோம் ஆமென்
Telugu part, ஐந்தாவது part. Part talil, convention part talil, ஐந்தாவது part. I am.
ஆமையுடைத்து நிருபேதக்குதாகு சொட்டு நிவேனையா நிருபேதக்குதாகு சொட்டு நிவேனையா துக்கம் நோடிங்கு பயே பலபரச்சேனு தெய்வக்கு பயோமே அனுதினமோ ஆனந்தித்து பூமிலோ அந்தரு நாச்சை விடுச்சினா நீங்கு பாவரிச்சினோ பூமிலோ அந்தரு நாச்சை விடுச்சினா சயப்படனு நீங்கு பாவரிச்சினோ தேகம் பல இனமைனு வாக்கு பம்பிக்கு பல பச்சினோ
ஒரு ரெண்டு நிமிடம் நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். For 2 minutes, let us be on our knees. அவருடைய கிருபை கடந்த நாட்களில் என்னெல்லாம் செய்தது என்று பாட்டாய் மாற்றி நாம் ஆண்டவரை துதிக்கிறதான ஒரு நேரம் இந்த நேரம். This is the time where we think of all the goodness that the Lord has done, of all His graces, and we sing it as a song. பாதாளத்தின் வல்லமை எனக்கு விரோதமாய் எழும்பினது. And the powers of hell, they came against me. துக்கம் கடலே போல அது எனக்கு விரோதமாய் வந்தது. And sorrows as in a sea, they came against me. நிந்தைகள் அவமானங்களை சந்தித்தே. I met all reproaches and shame. இந்த எல்லாரும் என்னை கைவிடக்கூடிய இந்த பூமியில் எல்லாரும் என்னை கைவிடப்படக்கூடியதான சூழ்நிலைகள் வந்தது. And there were circumstances where everyone in this world, they forsook me. வியாதிகள் வந்தது. I had sicknesses. அந்த எல்லா நேரங்களில் உம்முடைய கிருபை தான் என்னை பாதுகாத்தது. In all these times, it is only your grace, it protected me. நாம் எத்தனையோ தேவைகளோடு இங்கே வந்திருக்கலாம். We have, perhaps we may come here with so many of our needs. அதற்கு முன்பாக அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். But before that, for all the goodness that He has already done for us, we have to thank Him. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வேதத்தில் தேவன் ஒரு புகார் செய்தார். And against the children of Israel, the God, He made a report against them. முறுமுறுக்க ஆயத்தமா ரெடியா இருந்தார்கள். And they were always ready to murmur. ஆனால் செய்த நன்மைகளை சீக்கிரமே மறந்து விட்டார்கள். However, they forgot all the goodness easily. கடந்த வாரத்தில், in the last week, கடந்த மாதங்களில், in the last months, கடந்த வருடங்களில், in the last years, அவர் செய்த உபகாரங்களை என் ஆத்துமாவே நீ மறவாதே. My soul, for all the benefits that He has done for you, do not forget. இதுவரைக்கும் அவர் நம்மை தாங்கினாரே, அந்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம். And we are all indebted to give thanks unto Him for all the grace that He has uphold us hitherto. ஆகையால் நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So for all, we are all together, we are going to give thanks unto Him with a grateful heart for some செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தும் போது உள்ளத்தில் இருக்கிற முறுமுறுப்பு குறைந்து விடும். And when we thank Him for all the goodness that He has done for us, all the murmurings within heart will be removed. முறுமுறுக்கவும் கேள்வி கேட்கவும் தூண்டி விடுகிற சத்ரு தூரம் நின்று விடுவான். And all the enemy who provokes us to murmur and ask questions, He will stand afar. ஆத்துமாவே நீ மௌனமாய் இராதே. My soul, do not be quiet. என் ஆத்துமாவே நீ உன் சத்தத்தை உயர்த்துவாயா. My soul, lift up your voice. என் ஆத்துமாவே காலைதோறும் புதிய கிருபைகளை உன்னை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்துவாயா. My soul, thank unto the Lord. Every day, every morning, He has given you graces. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. His graces are new every morning. நித்திய ஆறுதலினால் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். And He comforts us with eternal comfort. அவருடைய கிருபை காலைதோறும் புதிது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை என்றைக்கும் என்றைக்கும் உள்ளது. And His grace is new every morning, and His mercy endureth forever. அவருடைய கிருபைக்காக, for His grace, அவருடைய இரக்கங்களுக்காக, for His mercy, அவருடைய தயவுக்காக, for His compassion, உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி செலுத்துவோமா. Let us from the depths of our heart thank Him. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. From the depths of our heart, let everyone give thanks unto the Lord, lifting up our voice. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Parishutre. Stotram Parishutre. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram. Our Maha Parishutta Devan. He is the most holy God. அவர் பாவத்தை பார்த்தால் அவரால் பொறுக்க முடியாது கோபம் வந்துவிடும். And he cannot endure to see sin and immediately will get angry. அவரை கோபப்படுத்துகிற நிறைய பாவங்கள் நமக்குள் உண்டு. And there are so many sins within us so that it might make him angry. அவர் நம்மை நேசிக்கிறார். However he loves us. ஆகையால் நம்மை கோட்டிற்கு முன்பாக நிறுத்தி நம்மை நியாயம் தீர்க்காமல் அவருடைய இரத்தம் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது. And rather than making us to stand in the court so that we might be judged, his blood cleanses us. குற்றவாளிகள் என்று விதிக்கப்பட்டு நரகத்திற்குள் தள்ளப்பட வேண்டியதான நமக்கு கிருபை சூழ்ந்திருக்கிறது. And we who are supposed to cast down as guilty and sinners cast into hell, but however his grace is waiting for us. அவருடைய அன்பு நம்முடைய திரளான பாவங்களை மூடி இருக்கிறது. And his love, it covers multitude of our sins. அவருடைய மாறாத அன்புக்காக, for his unchanging love, நம்மை சூழ்ந்திருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக, for all his grace that is surrounding us. இந்த காலையே போல் நம்மத்தில் மழையே போல் பொழிகிறதான் அவருடைய கிருபைக்காக. And even in this morning his grace that is showered upon us as a rain. நம்முடைய அவருடைய சமூகத்திற்குள் பாவிகளாக நம்மை கொண்டு வந்த அவருடைய கிருபைக்காக. For all his grace that he has brought us into his presence, we are sinners. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Let us praise him with grateful heart. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். Thank you Lord. நாம் எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு அந்த கிருபாசன தண்டை வருவோமாக. Let us all close our eyes and let us come to the throne of grace. உங்களுக்கு முன்னாடி பாருங்கள். See before you. ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a throne kept before you. அங்கு உட்கார்கிறவர் சர்வாதிகாரி அல்ல. And he that seated upon the throne, he is not He is not a dictator. Though he is the king of kings, but he is a merciful high priest. And the singhasanathudaiya peyar kirubasanam. And the name of the throne is the throne of grace. Enda balaveerana irukkattum, whatever be your weakness, enda paaviya irukkattum, however sinner you may be, dhairiyama anda kirubasanana thandai pogalama. Let us come boldly before the throne of grace. Anda kirubasanathilinda oru sattam kekkirathu. And we hear a voice from the throne of grace. Ennidathil varugiravanai naan purambe thalluvathillai. Him that cometh unto me, I will in no way cast away. Inda vaarathil en irul velichamai maara vendum endral, if at all in this week if my darkness has to be changed, inda vaarathil en yuddhathil jayam vendum endral, if at all I need to get a victory in my battle, anda kirubasana thandai povomaga. Let us go forward to the throne of grace. Ange irukkira avarude kaiye eduthu namme thodumbodhu kirubai undagattum. And he that seated here, when he lift up his hand and it touches us, let there be grace. Anda kirubai pettal namude tholvi jayamai maarum. If we receive that grace, our failures will become victory. நம்முடைய வீட்டில் இருக்கிற சண்டையின் சத்தம் குறைந்துவிடும். The noise of a strife in a house will be decreased. நமக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதம் சமபூமியாய் மாற்றப்படும். The mountain that is standing before us, it will be turned as plain. நாம் எல்லாரும் சேர்ந்து போய் கிருபை பெற்றுக் கொள்வோமா. Let us all together go to there and let us receive the grace. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபை 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 அதிகமாய் இருக்கிறது. In that most holy place there is grace, grace in abundance. கிருபை கேட்டு வாங்குவோமா. Let us ask of the grace and receive it. எதற்கு கிருபை வேண்டும் என்று சொல்லுவோமா. Let us say I need your grace. அநேக பாத்திரங்களோடு போவோமா. Let us go to him with so many vessels. அப்பா உம்முடைய கிருபை தார் ஆண்டவரே, பரிசுத்த ஜீவத்திற்கா கிருபை தாரும் ஆண்டவரே, இயேசுவே ஊழியங்களுக்கு ஏற்ற கிருபை தாரும் ஆண்டவரே, சரீர களைப்பை ஜெயிக்கக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே, சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus.
Thank you, Lord. We praise you. Thank you, Lord. Jesus. Thank you, Lord. That is what the fifth stanza says. ஆண்டவரே கிருபாசனத்தின்டே நான் வந்திருக்கிறேன் இயேசுவே. Jesus, I've come before the throne of grace. இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையினால் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. In this time, by your grace, strengthen me, O Lord. பரிசுத்தத்தோடு உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கும்படியாக. So that I might behold your face with holiness. உம்முடைய பூர்ண கிருபையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me with thy perfect grace. உம்முடைய கிருபையினால் உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படட்டும். By your grace, let me be caught up at your coming. முடிவு பரியந்தம் ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். And he is able to sustain us, keep us till the very end. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அன்னால் வரைக்கும் காக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். He is able to keep that which we have committed unto him to that day. நம் எல்லாரையும் மாசற்றவர்கள் அவருடைய மகிமையான சன்னிதானத்திற்கு முன்பாக நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். And he is able to keep our presenters before him blameless before his throne. ஆகையால் அந்த ஐந்தாம் சரத்தை நாம் எல்லாரும் கைகளை தட்டி கிருபையை பெற்றுக் கொள்வோமாக. So let us all clap our hands and sing that fifth stanza and receive that grace. கிருபாசனமுகனே வச்சித்தி ஏசையா கிருபத்தோ பலபட்சுனன்னி க்ஷணமே கிருபாசனமுகனே வச்சித்தி ஏசையா. ஆமென். கைகளை தட்டி பாடும்போது புதிய கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா நம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார். புதிய கிருபை உண்டாகட்டும். இயேசு வருகை வரைக்கும் நம்மை நடத்தக்கூடிய கட்டளை கிருபை. கிருபை உண்டாவதா? கிருபை உண்டாவதா? Thank you Jesus. Kirubaye perugude கல்வாரியில் நின்று பாய்ந்திடுதே என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே என்ன என் பாக்கியமே. Thank you, Lord. Thank you, Jesus.
பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. There is a joy for all those who have their sins forgiven. இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத சந்தோஷம். The joy they cannot get anywhere in this world. இந்த உலகத்தில் யாராலும் எடுக்க முடியாத சந்தோஷம். And that is a joy in this world, no one can take it away. அந்த சந்தோஷம் தான் இப்பொழுது நம்மை பாட்டுகளை பாட வைக்கிறது. And it is that joy it makes us to sing these songs. தொடர்ந்து மலையாள பாட்டை நாம் நன்றி செலுத்தி பாட போகிறோம். We are going to sing the Malayalam song giving thanks unto him. நான் பாவத்திற்கு I was slave to sins. ஆனால் இயேசு என்னை இரட்சித்தார். But my Jesus saved me. இரட்சிக்கப்பட்டவர்களெல்லாம் கரங்களை உயர்த்துவோமாக. All those who are saved, lift up your hands. என் பாவங்களை இயேசு மன்னித்திருக்கிறார் என்று நிச்சயமுள்ளவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who have an assurance that Jesus has forgiven your sins, lift up your hands. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்ன ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் வார்த்தை நம் மத்தியில் வெளிப்படுகிறது. And the words of God who said, "Hail, thou hast received favor." By God, let His words bless us. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இரட்சிப்புக்காக நாம் எல்லாரும் சத்தமா நன்றி நார் ஒரு அல்லேலூயா சொல்ல போகிறோம். For all the salvation the Lord has given us, we are going to lift up our voice and say hallelujah. சத்தமாய் சொல்லுவோம் hallelujah. Amen. அதே நன்றியோடு அதே சத்தத்தோடு நாம் ஏழாவது மலையாள பாட்டை பாடி ஆண்டவரே நன்றி செலுத்த போகிறோம். With that same gratitude and with that same voice we are going to sing that Malayalam song. அடிமையில் நின்று பர கிருபையால் விடுவிச்சதினாவினே வாழ்த்திடுமே எந்தே ஆயுசினால் பரமபிதாவினே வாழ்த்திடுமே மனசமுருகிடவே
Stotram Yesue. Thank you, Jesus. We praise you. Nam yenda alavukku namude belathai aanrudaiya samugathil ootrugiromo. To the extent that we pour out our strength in the presence of God. Andha alavukku paavam belavinappattu pogum. And to that very extent sin will get weak. Andha alavukku pisasanudaiya aadikkam kurainthu vidum. And to that extent the devil's dominion will decrease. Naalam saranam solugirathu. The fourth stanza says. Kodumaiyai sulagunal pudaikkirathu pola ennai pudaikkumbadiya ethaniyo murai aandavaridathil saatan anumathi kettaan. And Satan has asked permission of the Lord so that he might sift us like wheat. அப்படி இருந்தாலும் என் விசுவாசம் போகாதபடிக்கு ஒழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். Even that be so, God has protected me so that I might not lose my faith. இன்றைக்கு நாம் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. If at all if we are here now, it is only by his pure grace. என்னுடைய பரிசுத்தமா என்னுடைய நீதி அல்ல ஒருவர் எனக்கு படிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். It is not my holiness or my righteousness, that is a person that is interceding for me. சாத்தானுடைய கையில் நம்மை ஒப்புக்கொடுக்காதபடிக்கு நமக்கு பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். He is interceding for us so that he might not allow us into the hands of the devil. நூன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக்கொண்டேன். I prayed for you so that your faith might not be ஆகியால் நான் பிழைத்திருக்கிறேன். And because of that I am alive. இதற்கு நானும் சாட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் கரங்களை உயர்த்துவோமா. And all those who say that I am also witness to this, lift up your hands. என்னை காத்தது என்னுடைய ஜெபம் அல்ல.
It is not my prayer that has preserved me. என்னைக் காத்தது ஏசுவனுடைய ஜபம். It is the prayer of my Jesus which has protected me. வரது வரசத்தில் இரவும் பகலும் எனக்காக அவர் வேண்டிக்கொண்டிருக்கிறார். And he is interceding for me at the right hand of my father day and night. அப்படியே கைகளை உயர்த்தி அந்த நாலாவது சரணத்தை பாட்டாக சாட்சியாய் பாடுவோமாக. Keeping our hands lifted, let us sing the fourth stanza as a song. கோதம்பு போல் என்னை பாற்றிடுவான் அனுவாதத்தினாய் சாத்தான். கோதம்பு போல் என்னை பாற்றிடுவான் அனுவாதத்தினாய் சாத்தான். சாரத்தடஞ்சு எங்கிலும் பிரியனை விசுவாசம் போகாது சூக்ஷிச்சதான் என்று. சாரத்தடஞ்சு எங்கிலும் பிரியனை கைகளை தட்டி ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. We praise, we praise, we praise. Thank you Jesus. We praise, we praise, we praise you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. ஓ ரமௌ ஷபகதுடம் கரமங்கலபானியான மங்கதுடா. உங்களை பின்பற்றுகிறதான சத்ருவுக்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose for your adversary who follows you. உங்களை ஏமாற்றி, உங்களை வசீகரித்து, உங்களை நரகத்திற்கு தள்ளி, அவன் மேலே இருக்கிற தலைமையில் இருக்கிறதான பிசாசிடத்தில் போய் நான் வஞ்சித்து விட்டேன், தள்ளிவிட்டேன் என்று சொல்லி அந்த ரிப்போர்ட்டை போய் கொண்டு கொடுக்க வேண்டும். And he has to give a report so that he goes to the head of that devil and saying that I have deceived this person and I have made him to come to hell. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். However, God is with us. எத்தனையோ முறை ஏமாற்றத்தின் விளிம்பில் இருந்தோம். How many times we were at the brim of deception. ஆனால் கர்த்தர் சமயத்துக்கேற்ற சகாயராய் நம்மை பாதுகாத்தார். However, God as a savior at the appointed time he preserved us. இப்பொழுதும் பல பயத்தோடு, பல கேள்விகளோடு, பல சந்தேகத்தோடு, எதிர்காலத்தை பற்றி தான பயத்தோடு நாம் இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். Even now we have come here and seated here with so many things that we have to worry about our future and about so many things. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். However God says, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. May the God of peace sanctify you wholly. ஆகையால் கிறிஸ்துவினுடைய நாள் வரைக்கும் அவர் உங்களை குற்றமற்றவர், அவருடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்குவாராக. And he may protect you, your spirit, soul and body until the day of Christ blameless. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Faithful is he who has called you. அவர் அப்படியே செய்வார். And he will do as it is. நாம் எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அதை சொல்லுவோமாக. Let us all lift up our right hand and say it. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Faithful is he who has called us. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். Faithful is he who has called us. அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். He that called me is faithful. அவர் அப்படியே செய்வார். He will do as it is. அவர் அப்படியே
செய்வார். He will do as it is. எப்படி செய்வார்? How we will do it? ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாய் அவர் மாற்றுவார். He will make my spirit, soul and body blameless. என் ஆத்துமா அவருடைய கரத்தில் இருக்கிறது. My soul is in his hands. என் சரீரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. My body is in his hands. என் ஆவி அவருடைய கரத்தில் இருக்கிறது. My spirit is in his hands. என்னுடைய குடும்பம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. My family is in his hands. என்னுடைய பொருட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. All my things is in his hands. அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் காப்பார். He is faithful to keep that which I have committed into him. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷனை செய்வார் என் முன்பாக நிறுத்தினால். 17வது தமிழ் பாட்டு. Yeah.
முன்பாக நிறுத்தின குபதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் செய்வான் சத்துருவன் முறியடுத்த ராஜாதி ராஜன் ஜெயம் என்ன ஜெயம் கிழித்திறங்கி சத்துருவன் முறியடுத்த ராஜாதி ராஜன் ஜெயம் என்ன ஜெயமே முன்பாக முறியடித்த ராஜாதி ராஜன் ஜெயம் என்ன ஜெயம் அல்லேலூயா எந்த ஜெயம் ராஜாவின் ஜெயம் என்னுடைய ஜெயம் கொஞ்சம் நேரம் அபிஷேகத்தை நிரம்புவோமா கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போமா இந்த சத்தத்தை சாத்தானால் பொறுக்க முடியாது இது பரலோகத்தின் சத்தம் இது வானமும் பூமியும் சேருகிற சத்தம் தேவனும் அவருடைய ஜனங்களும் கொண்டாடுகிற சத்தம் தேவனுடைய பிள்ளையே எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உனக்கு ஒரு அபிஷேகமே இல்லையே When all the people of God they are filled with an anointing you do not have any anointing ellarum aavil nirambikondirukkumbodhu unnimittam maike tatti ellarum nirutha vendiya soonile vandirukirade when they, everyone is filled in the anointing because of you there is a situation where I have to tap the mic and stop un abhishegam enge where is your anointing aandavar aarambathil kodutha andha vallama enge where is the initial power God has given you nee drogiya mari vittaya have you become a traitor aandavar யெசுரனை போல கொழுத்து போய் எட்டி உதைக்க ஆரம்பித்து விட்டாயா Have you kicked the Lord as Jeshurun because you have waxed fat வற்புறுத்தல் நிமித்தம் வந்திருந்து உலகத்தை சிநேகிக்கிறவனாய் மாறிவிட்டாயா Or have you become a person who loves the world because of compulsion உன் கண்களை மூடுவாயாக Close your eyes உன் பெருமை உன்னை விட்டு நீங்கட்டும் Let your pride be removed from you. உன் பாவங்கள் உன்னை விட்டு ஒழிந்து போகட்டும். Let your sins be cast away from you. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். God who fills us all in all, he is moving in our midst. உன்னை நிரப்ப அவர் வந்திருக்கிறார். He has come down to fill you. உன் இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் வந்திருக்கிறார். He has come down so that he might make your darkness as light. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஜீவனுள்ள ஆவி பிரமாணத்தில் உன்னை நிரப்ப அவர் வந்திருக்கிறார். He has come down you. So who has got the victory over life and death so that he might feel
சேனையின் கர்த்தர் அவர் பராக்கிரமசாலி அவர் சுமாயிருனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே சேனையின் கர்த்தர் அவர் பராக்கிரமசாலி அவர் சுமாயிருனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார் கர்த்தர் சபையில் ஒரு பரிசுத்தத்தின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். God is doing a work of sanctification in the church. இயேசுவின் இரத்தம் அநேகரை கழுவி கொண்டிருக்கிறது. The blood of Jesus is washing many. இயேசுவின் வார்த்தை அநேகரை டார்ச் லைட்டை போல அநேகருடைய குற்றங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. The word of Jesus it is convicting many people's sins as a torch. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய பாவங்களை பிடுங்கி தூரி வீசி கொண்டிருக்கிறார். The spirit of Lord is plucking out the sins of many and is casting out. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்த இருக்கட்டும். He that is holy, let him be holy. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். He that is just, let him be just. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். He that is filthy, let him be filthy. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். He that worketh injustice, let him do injustice. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, behold, I come quickly. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருகிறவர் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். He that cometh a little while, he will come and he will not tarry. சபையாரே பரிசுத்தத்தை நோக்கி ஓட கடவோம். Let us go forward to holiness. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.
இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்முடைய இருதயங்களை கழுவிக் கொண்டிருக்கிறார். பாவத்தின் மேல் வெறுப்பு உண்டாக முடியாத கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே, ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே. Thank you Jesus, praise, we praise. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua. Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise you. Stotram Yeshua, Stotram. கல்வாரி, கல்வாரியை நோக்கி பார்ப்போம். Let us look to Calvary. கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்போம். Let us look to Jesus who is hanging on the cross on Calvary. நம்மை கழுவுகிற இரத்தம் அங்கே இருந்து தான் வருகிறது. The blood that washes us, it proceeds only from there. பாவமில்லாத பரிசுத்த இரத்தம். It is the holy love without any sin. சகல பாவ கரைகளை மாற்றக்கூடிய இரத்தம். It is the blood that can change any all sin. உன் இருதயத்தில் இருக்கிற கரை 25 வருடமாக உன் இருதயத்தில் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தம் அதை கழுவி நீக்கிவிட இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. Perhaps your stain in your heart, it might be for more than 25 years, but now the blood of Jesus is able to cleanse and make it pure. நாம் எல்லாரும் கண்களை மூடி கல்வாரியை நோக்கி பார்ப்போம். Let us all close our eyes and look to Calvary. பார்த்தவர்களுக்கு வேற எந்த விருப்பமும் இருக்காது. To all those who have seen Jesus, they will not have any other desire. வேற ஏதாவது ஆசை இருந்தால் இயேசுவை பார்க்கவில்லை என்று அர்த்தம். If at all if you have any other desire, it means that you have not seen Jesus. அவரை பார்த்தால் போதும், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் மாறிவிடுவார். It is enough that we have looked to him, he will become all in all to us. உயிரை கொடுத்து நேசித்த ஒருவர் அவர் மாத்திரமே. He is the only person who gave his own life and he has loved us. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்றால் அவர் மரண பரியந்தம் உண்மையாய் நேசிக்கிறவராய் இருக்கார். All those who trusted him, they will never be ashamed because he is loving us till our death. நாமும் அவரை நேசிக்க முன் வருவோமாக. Let us come forward to love him as well. என் இருதயம் மாற வேண்டும். My heart should be changed. முழு உள்ளத்தோடு அவரை நான் நேசிக்க வேண்டும். I should love him with all my soul. இதை விரும்புகிறவர்கள் வலது கரத்தை அவருடைய சமூகத்தில் உயர்த்துவோமாக. All those who desire, lift up your right hand in his presence. மனவாட்டி ஒரு மனவாளனை நேசிக்கிறது போல நான் ஒரு மனவாட்டி ஸ்தானத்தில் உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. As a bride loves the bridegroom, I being in the state of a bride, I should love you, O Lord. என் இயேசுவே உம்மையே நான் நேசிக்கிறேன், வேறெந்த வீண் வாழ்வையும் நாடாதிருப்பேன், உம்மாலே மனன்மையே நான் கண்டடைந்தேன், என்னாதா மென்மேலும் உம்மை நேசிக்கிறேன்.
எங்கள் மனவாளனே, எங்கள் நாயகனே, எங்களை நீ உயிர் கொடுத்து நேசித்தவரே, எங்களுக்கு ஆஜீவனை கொடுத்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்க நம்ம ஒப்பு கொடுப்போமாக. Let us submit ourselves so that we might love him with all our heart, with all our mind, with all our strength and with all our heart. கரங்களை உயர்த்துவோம். Let us lift up our hands. நம்முடைய நமக்குள் இருக்கிற எல்லாமே அவரை நேசிக்கட்டும். Let everything of our being love him. எல்லாமே அவர்தானே. It is because all he is. எனக்குள்ளதெல்லாம் அவரை அன்பு கூறட்டும். Let everything that is within me love him. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா. Let us submit our spirit, soul and body. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வரும்படியா எங்களுக்கு நீர்முடி கிருபையை தந்து உடைய சமூகத்துக்குள் கடந்து வரும்படியா எங்களுக்கு உதவி செய்திருக்காய். ஸ்தோத்திரங்க தாவே, கடந்த நாள் எல்லாம் எங்களுக்கு எத்தனையோ விதமான உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் வந்தது உண்டு ஆண்டாண்டவரே. அந்த நேரத்தில் எல்லாம் உடைய கரம் எங்களை தாங்கி எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. எத்தனையோ விதமான கொடும் காற்றுகள் அலைகளுக்கு விரோதமாய் மோதினது உண்டு ஆண்டவரே. அந்த நேரம் எல்லாம் ஆண்டவரே அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி கத்தாவே, எங்களுக்கு விரோதமாய் வந்த யுத்தங்களில் எல்லாம் ஜெயத்தை தந்து எங்களை ஆண்டவர் மட்டுமா அன்பினாலே எங்களை நடத்தி வந்திருக்கிறது காய் ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வேளையிலுங்க தாவே ஒன்று கூட கல்வாரியை நோக்கி பார்க்கும்படியாய் எங்களுடைய ஆண்டவரை அசுத்தமான காரியங்களை தள்ளிவிட்டு கத்தாவே உடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த கல்வாரி ரத்தம் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நேசித்து கத்தாவே ஆண்டவரே நாங்கள் உண்மை போல மாற்றப்பட கத்தாவே மற்றவர்களை நாங்கள் அதிகமாக நேசிக்க கத்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சி கொடுக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே கரத்தில் எடுங்க தாவே உடைய நாம உயர்த்தப்படும்படியான சாட்சிகளை எழுப்பி தாருங்க தாவே ஜீவன் உள்ள ஆண்டவரே வார்த்தைகளை தாருங்க தாவே ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் நடக்க வேண்டியதான வழியில் எங்களுக்கு போதித்து தரும்படியான ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தாருங்க தாவே. அதற்காக எங்களுடைய இறுதி எங்களை நல்ல நிலமாய் மாற்றும் ஆண்டவரே எங்களை நீர் இறுதியத்தை கத்தாவே நீர் பண்படுத்தும் கத்தாவே ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கத்தாவே நாங்கள் தேவ புத்திரர்களாய் மாறி கத்தாவே உடைய வரியிலே நாங்கள் உம்மோடு சேர்த்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கத்தாவே. ஆண்டவர் நீ நடக்கிறான் எல்லா ஊழியங்களை நீர் பொறுப்படும் ஆசீர்வதியும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.